ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபாயிலிருந்து 1,25,000 ரூபாய் வரைக்கும் மாணவர்கள் ஃபீஸ் பே பண்ணிட்டு இருக்காங்க. அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸ்ல இருக்கிறதுலே மினிமமான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்னா ஃபர்ஸ்ட் இயர் மட்டும் 1,42,000 ரூபாய் வந்து முதல் பட்டதாரி மாணவனாக இருந்தா நீங்க அதிகம். ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் 1,000 ரூபாய் வந்து ஃபீஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க. ஸோ இதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏரோநாட்டிக்கல் ஹாஸ்டலுக்கு என்ன ஃபீஸ் வாங்குறாங்க ஒவ்வொரு ஸ்ப்ளிட்டப்பாக என்னங்கிறத பார்த்துடலாம். சிஇஜி கேம்பஸோட எம்ஐடி கேம்பஸில் ஹாஸ்டல் ஃபீஸ் கம்மி பார்க்கறது. அழகப்பா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி ஏசி டெக்கில் என்ன ஃபீஸ் வாங்குறாங்க, என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம். அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் யூ ஆல். நான் உங்கள் தினேஷ் பிரபு, கரியகன்ஸ் எக்ஸ்பர்ட் அண்ட் அனலிஸ்ட். அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸ், எம்ஐடி கேம்பஸ், ஏசி டெக். இன்ஜினியரிங் படிக்கணும் விருப்பப்படுற ஒவ்வொரு மாணவனோட கனவு கல்லூரி அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இந்த 3 கேம்பஸ்லையும் படிக்கணும்னா கட்டாயமாக அவங்களோட கட் ஆஃப் மார்க் அப்படிங்கிறது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் மிகப்பெரிய அளவில் வேறுபடுதுங்க. அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸ்னா 190, 180, 175 மேலே இருந்தாலும் சீட் கிடைக்கும். இது ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் மாறும். எம்ஐடியும் அதே தான். ஆனால் ஏசி டெக்குக்கு ரொம்ப கம்மியான கட் ஆஃப் மார்க், விச் மீன்ஸ் ஒரு 150 மேலே இருந்தாலும் உங்களுக்கு எம்பிசி எஸ்சி இந்த மாதிரியான கம்யூனிட்டி மாணவர்களுக்கு ஈஸியாகவே சீட் கிடைக்கும். இந்த 3 கல்லூரிகளையுமே இன்ஜினியரிங் காலேஜுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். காலேஜ் ஃபீஸ் எவ்வளோ வாங்குறாங்க, ஹாஸ்டல் அண்ட் மெஸ்ஸுக்கு எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்க, நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி, எம்ஐடி அண்ட் ஏசி டெக்கில் 1 வருஷத்துக்கு 1,00,000 ரூபாயிலிருந்து 1,25,000 ரூபாய் வரைக்கும் மாணவர்கள் ஃபீஸ் பே பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ண நினைக்கிற மாணவர்களாக நீங்களும் இந்த ஃபீஸை நீங்கள் கட்டாயமாக தயார் நிலையில் வச்சுக்கோங்க. பிகாஸ் டிஎன்ஏ கவுன்சிலிங் சீட் அலாட்மெண்ட் ஆனதுக்கப்புறமா எந்த அளவுக்கு நீங்கள் ஃபீஸ் கட்டணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ மேக்ஸிமம் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இது முதல் வீடியோ மட்டுமே. ஆல்ரெடி நம்ம கோயம்புத்தூர் ஜோனுக்கு இன்ஜினியரிங் காலேஜ் வீடியோன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 60 காலேஜஸ்க்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ரிவீல் பண்ணி வீடியோ கொடுத்துருந்தோம். ஒரே வீடியோவில் 60 காலேஜுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி சென்னை ஜோனுக்கு கொடுக்கப்படுற பார்ட் 1 வீடியோ இதுதான். பார்ட் 2 வீடியோவாக சென்னை ஜோனில் இருக்க டாப் 30 காலேஜஸ், டாப் 50 இன்ஜினியரிங் காலேஜஸ்க்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வீடியோ அடுத்தடுத்து தான் நம்ம தரப்போகிறோம். அந்த வீடியோஸ் வேணும்னு நினைக்கிற மாணவர்களும் பெற்றோர்களும் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு வர லைக்கை பொறுத்து தான் அந்த வீடியோ எவ்வளோ சீக்கிரமாக கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம பிளான் பண்ண போகிறோம். ஸோ 2,000 பேத்துக்கு மேலே இந்த வீடியோ லைக் பண்ணுறீங்க அப்படின்னா கட்டாயமாக அந்த வீடியோ உடனடியாக நம்ம ரிலீஸ் பண்ணிடலாம். ரொம்ப டீப் அனலைஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்த வீடியோவில் அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸோட அஃபீஷியல் ஃபீஸ் ஸ்ப்ளிட்டப், கவர்மெண்ட் சைட்லேருந்து அவங்க காலேஜ் வெப்சைட்டில் கொடுக்கப்பட்ட அவங்க படிக்கிற மாணவர்கள் நமக்கு கொடுத்த ஹாஸ்டல் ஃபீஸ் லிஸ்ட்டு, இது எல்லாமே நான் ஷேர் பண்ண போகிறேன். மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஜினியரிங் காலேஜ் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஃபார் அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸ், எம்ஐடி கேம்பஸ் அண்ட் ஏசி டெக்கு. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்குறது காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி. இந்த கேம்பஸோட கவுன்சிலிங் கோடு 1. இங்கே வந்து பார்த்தோம்னா ரெகுலர் கோர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் கோர்சஸ் இருக்குது, செல்ஃப் சப்போர்ட்டட் கோர்ஸ்னு சொல்லிட்டு இன்னொரு செட் ஆஃப் கோர்சஸ் இருக்குது. இந்த 2 கோர்ஸ்க்கும் பெரிய வித்தியாசம் எதுவுமே இல்லை, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் மட்டும்தான் வேறுபடுது. அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எந்த அளவுக்கு வேறுபடுதுங்கிறத பார்த்துடலாம். இது மட்டும் இல்லாமல் இந்த 2 கோர்ஸுக்குமே ஃபஸ்ட் கிராஜுவேட்டுக்கு என்ன ஃபீஸ், நான் ஃபஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன ஃபீஸ். இந்த செல்ஃப் சப்போர்ட் ப்ரோக்ராம் எடுத்துட்டீங்கன்னா அதில் ஃபஸ்ட் கிராஜுவேட் என்ன ஃபீஸு, நான் ஃபஸ்ட் கிராஜுவேட்டுக்கு என்ன ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு 4 வகையான ஃபீஸ் ஸ்ப்ளிட்டப்பாக நம்ம பார்க்க போகிறோம். ஸ்ப்ளிட்டப்பாக நம்ம இங்கே உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கோம். அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸில் இருக்கிறதுலே மினிமமான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்னா ஃபஸ்ட் இயர் மட்டும் 1,42,000 ரூபாய் வந்து முதல் பட்டதாரி மாணவனாக இருந்தால் நீங்கள் ஃபீஸ் பே பண்ணணும். அதிகபட்சம் ஃபீஸாக 1,70,000 ரூபாய் வரைக்கும் நீங்கள் ஃபீஸ் பே பண்ண வேண்டியதாக வரும். டீடைல்டு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வித் ப்ரூஃபோட இந்த வீடியோவில் நாம் உங்களுக்கு சொல்ல போகிறோம், நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீங்கள் ஒருவேளை முதல் பட்டதாரி மாணவனாக இருந்து ரெகுலர் கோர்ஸ் எடுக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இருந்தால் ஒரு செமஸ்டருக்கான ஃபீஸ் வந்து 9,200 பெர் செமஸ்டர் வாங்குறாங்க. அப்போ ஒரு வருஷத்துக்கு 18,400 ரூபாய் வருது. இது இன்டு 2, 6 மாசத்துக்கு ஒருக்கா நீங்கள் வந்து 9,200, அதுக்கு அடுத்த 6 மாசம் வந்து பார்த்தோம்னா இன்னொரு 9,200, மொத்தம் 18,400 ரூபாய் வந்து முதல் பட்டதாரி மாணவனாக இருந்தால் சிஇஜி கேம்பஸில் உங்களுக்கான ஃபீஸு ஃபார் ரெகுலர் கோர்ஸு. ஒருவேளை நீங்கள் செல்ஃப் சப்போர்ட்டட் கோர்சஸ் சூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால்
அந்த கோர்ஸ்க்கு இந்த கோர்ஸ்க்கும் வெறும் 1000 ரூபாய் வந்து ஃபீஸில் டிஃபர் ஆகுது. மற்றபடி இவங்களுக்கு வேறு கிளாஸ் ரூம், எங்களுக்கு வேறு கிளாஸ் ரூம், இவங்களுக்கு வேறு மாதிரியான டீச்சிங், எங்களுக்கு வேறு மாதிரியான டீச்சிங், பிளேஸ்மெண்ட்ஸ் டிஃபர் ஆகுமா, இந்த கேள்விகள் எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸும் பேரண்ட்ஸும் நம்மகிட்ட கேட்டுறீங்க. செல்ஃப் சப்போர்ட்டட் கோர்ஸ்க்கும் ரெகுலர் கோர்ஸ்க்கும் வித்தியாசம் வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் மட்டும்தான் டிஃபர் ஆகும். கம்ப்யூட்டர் சயின்ஸில் அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸில் ரெகுலர் ப்ரோக்ராம் சிஎஸ்னு ஒன்று இருக்குது, சிஎஸ்சி செல்ஃப் சப்போர்ட்டட் கோர்ஸ் இருக்குது. இந்த ரெண்டு பேத்துக்கும் ஒரே மாதிரி தான் கிளாஸ் ரூம் நடத்துவாங்க. ஆல்பபெட்டிக்கல் வைஸ் தான் உங்களுக்கு வந்து ஏ செக்ஷன் பி செக்ஷன் பிரிப்பாங்க. ஸோ வேறுபாடுகள் கிடையாது. ஃபீஸில் மட்டும் ஒரு 1000 ரூபா வந்து முதல் பட்டதாரி மாணவனுக்கு வேறுபடுது. முதல் பட்டதாரி அல்லாத மாணவர்களுக்கு ஒரு 5000 ரூபாய் வந்து ஃபீஸில் தான் டிஃப்ரென்ஸோ தவிர வேறு பாகுபாடுகளே கிடையாது. ஸோ முதல் பட்டதாரி அல்லாத மாணவனாக இருந்து ரெகுலர் கோர்ஸை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 15,200 ரூபீஸ் வந்து பெர் செமஸ்டர் ஃபீஸாக நீங்கள் கட்டுறீங்க. 6 மாதத்துக்கு ஒருக்கா ஒரு வருஷத்துக்குன்னா அது அப்படியே டபுள் ஆயிடுது, 30,400 ரூபா நீங்கள் கட்டுறீங்க. ஒருவேளை செல்ஃப் சப்போர்ட் கோர்ஸாக இருந்தால் ஒரு வருஷத்துக்கு 20,200 ரூபா கட்டுறீங்க. சரி, ஒரு செமஸ்டருக்கு 20,200 ரூபா கட்டுறீங்க, ஒரு வருஷத்துக்கு 40,400 ரூபா மட்டுமே கட்டுறீங்க. இதுதான் ஒரு வருஷத்துக்கான ஃபீஸ். இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸில் ஹாஸ்டலுக்கு எவ்வளோ ஃபீஸ் பே பண்ணும், செமஸ்டர் வைஸ் உங்களுக்கு பிரித்து பிரித்து வாங்குறாங்க. செமஸ்டர் வைஸ் நீங்கள் எவ்வளோ கட்டணும், ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ கட்டணுங்கிறத நான் இப்போ சொல்லிடுறேன். ஸோ நார்மலாக நீங்கள் ஃபஸ்ட் இயர் அட்மிஷன் போடுறீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் ஹாஸ்டலுக்கு போகிறக்கு முன்னாடி டெபாசிட்னு சொல்லிட்டு 5,700 ரூபா கட்டுறீங்க. இது திருப்பி கொடுத்துருவாங்க. இந்த 5,700 நீங்கள் ஒவ்வொரு வருஷமும் முடிச்சுட்டு அடுத்தடுத்த வருஷம் போக போக திருப்பி கொடுத்துருவாங்க. நீங்கள் எந்த ஒரு மிஸ்டேக்கும் பண்ணாமல் எதையும் உடைக்காமல் கரெக்டாக வச்சுட்டிங்கன்னா காஸ்ட் அண்ட் டெபாசிட் திருப்பி கொடுத்துருவாங்க. ரூம் ரெண்ட் வந்து பார்த்தோம்னா 3,500. கிண்டியில் சிட்டி சென்டரில் ஒரு வருஷத்துக்கு 3,500 ரூபா ரூம் ரெண்ட்டுங்கிறது ரொம்ப சீப்பு தான். ஏன்னா கவர்மெண்ட் காலேஜுங்கிறதுனால அந்த மாதிரி வாங்குறாங்க. அதுக்கடுத்து தான் மெஸ்ஸுக்கும் மெயின்டெனன்ஸுக்கு மட்டும் 6 மாதத்துக்கு ஒருக்கா சாப்பாட்டுக்கு நீங்கள் கட்டுற பில்லு 42,500. இது ரெண்டுமே காமனுங்க. ரெண்டு கேட்டகரி ஆஃப் கோர்ஸுக்கும் ஹாஸ்டல் ஃபீஸ் காமன். இதை இன்டூ டூ பண்ண இந்த ஃபீஸ் எல்லாம் எல்லாத்துக்கும் என்னங்கிற ஸ்பிட்டப்பை பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். ஒருவேளை நீங்கள் வந்து எஸ்சி கம்யூனிட்டி மாணவனாக இருந்து நீங்கள் எவ்வளோ ஃபீஸ் பே பண்ணணும் கேட்டிங்கன்னா அந்த ஃபஸ்ட் கிராஜுவேட்டுக்கு என்ன ஃபீஸ் சொல்கிறனோ இதை தான் வந்து எஸ்சி கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஃபீஸாக வாங்குறாங்க. இது இல்லாமல் 16,800 ரூபா வந்து எல்லா மாணவர்களும் கட்டாயம் கட்ட வேண்டிய ஒன் டைம் ஃபீஸு. ஃபஸ்ட் இயர் மட்டும் இந்த 16,800 ரூபா இது இல்லாமல் நீங்கள் கட்டணும். ஸோ இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பேரண்ட்ஸ்க்கும் அடுத்த வர கேள்வி, ஏங்க நாங்கள் இப்போ கவுன்சிலிங் எடுத்துட்டோம், அட்மிஷன் போட போகிறோம், இப்போ எவ்வளோ கொண்டு போகணும், இந்த 16,800 கட்டாயம் கொண்டு போகணும், ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ஃபீஸ் நீங்கள் கட்டாயமாக கொண்டுட்டு போகணும். அப்போது முதல் பட்டதாரியில் ரெகுலர் கோர்ஸ் கிடச்சிச்சுன்னா 16,800 ப்ளஸ் 9,000. எப்படி பார்த்தாலும் 26,000 ரூபாய் வந்து முதல் பட்டதாரி மாணவனாக இருந்து உங்களுக்கு எய்டட் கோர்ஸ் கிடச்சதுன்னா நீங்கள் கொண்டுட்டு போக வேண்டிய ஃபீஸ். இப்போது செல்ஃப் சப்போர்ட்டடில் முதல் பட்டதாரி மாணவனுக்கு எவ்வளோ கொண்டுட்டு போகணும், 27,000 ரூபாய் வந்து நீங்கள் கொண்டுட்டு போகணும். ஸோ காலேஜ் அட்மிஷன் போகும்போது இது ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. முதல் பட்டதாரி அல்லாத மாணவனாக இருந்தால் என்ன பண்ணணும் பார்த்தோம்னா அதுக்கும் இதுக்கும் ஒரு 6,000 ரூபாய் வித்தியாசம் வருது. ஸோ நான் ஃபஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸு காலேஜ் சேர போகும்போது காலேஜ் ஃபீஸ் மட்டும் 32,000 ரூபீஸ் நீங்கள் கொண்டுட்டு போக வேண்டியதாக வரும். ஒருவேளை இங்கே அதாவது செல்ஃப் சப்போர்ட் கோர்ஸில் முதல் பட்டதாரி அல்லாத மாணவனாக இருந்தால் அவங்க எவ்வளோ கொண்டுட்டு போகணும், அதுக்கும் இதுக்கும் ஒரு 5,000 வித்தியாசம் வருது. ஸோ நான் ஃபஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னா நீங்கள் 37,000 நீங்கள் கொண்டுட்டு போக வேண்டியதாக வரும். இது காலேஜ் டியூஷன் ஃபீஸ் எவ்வளோ கொண்டுட்டு போகணும்னு சொல்லிட்டேன். இப்போ நீங்கள் ஹாஸ்டலும் சேரணும்னு விருப்பப்படுறீங்கன்னா இந்த அமௌண்ட் இல்லாமல் ஹாஸ்டலுக்கு நீங்கள் எவ்வளோ கொண்டுட்டு போகணும், டெபாசிட் 5,700, ரூம் ரெண்ட் 3,500, ஃபர்ஸ்ட் இயர் மெஸ்ஸுக்கான பில்லு. ஸோ எப்படி பார்த்தாலும் ஹாஸ்டலுக்கு நீங்கள் 45,000, 46,000, 51,700 ரூபா வந்து எல்லா மாணவர்களும் ஹாஸ்டலுக்கு கட்டாயம் கொண்டுட்டு போகணும். ஸோ வந்து சாரி, ஸோ 51,700 ரூபா வந்து ஹாஸ்டல் ஃபீஸ் ஆகவும், 26, 32, 27, 37 இது வந்து உங்களுக்கு டியூஷன் ஃபீஸாகவும் கொண்டுட்டு போகணும். எல்லாரும் ஒரு 51,700 ரூபா ரெடி பண்ணிக்கோங்க, டியூஷன் ஃபீஸ் இது ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்த செமஸ்டருக்கு இந்த அமௌண்ட்டை மட்டும் நீங்கள் பே பண்ணிங்கன்னா போதும். ஸோ எப்படி பார்த்தாலும் ஒரு வருஷத்துக்கு ஒட்டு மொத்தமாக நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுறதுன்னு பார்த்தோம்னா 126,000 ரூபாய் வந்து சிஇஜி கேம்பஸில் முதல் பட்டதாரி மாணவனுக்கான ஃபீஸாக வாங்குறாங்க. முதல் பட்டதாரி அல்லாத மாணவனுக்கு 138,000 ரூபாய் வந்து ஃபஸ்ட் இயர் ஃபீஸாக வாங்குறாங்க. அதுக்கடுத்துதான் செல்ஃப் சப்போர்ட்டட் கோர்ஸுக்கு 128,000 ரூபாய் வந்து ஃபஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்டுக்கும், முதல் பட்டதாரி அல்லாத மாணவனுக்கு 148,000 ரூபாயும் வாங்குறாங்க. ஃபஸ்ட் இயர் மட்டும் இந்த 16,800 ரூபா நீங்கள் கொண்டுட்டு போகிறதா வரும். ஸோ கால்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க எந்த மாதிரியான ஃபீஸ் எப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கான அஃபீஷியல் ஃபீஸ் ஸ்பிளிட்டப்பாக சிஇடி கேம்பஸ்லேருந்து கொடுக்கப்பட்ட டாக்குமெண்ட்ஸை ஒரு டைம் பார்த்துட்டு எம்ஐடி கேம்பஸ்க்கு அடுத்ததான் என்ன ஃபீஸ்ன்னு பார்த்துடலாம்.
ஸோ சிஇடி கேம்பஸில் அவங்க அஃபீஷியல் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்கப்பட்ட ஃபீஸோட ஸ்பிளிட்டப் இது தான். அட்மிஷன் ஃபீஸாக 850 ரூபாய் நீங்கள் பே பண்ணுற மாதிரி வரும். இது ரெகுலர் கோர்ஸுக்குங்க. இதில் ஜென்ரல் அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டிங்கன்னா தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸு, அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸு, என்ஆர்ஐ கேண்டிடேட்ஸ்க்கு என்ன ஃபீஸு, டிஃப்ரெண்ட்லி ஏபிளில் ஜென்ரல் கேட்டகரிக்கு என்ன ஃபீஸு, எஸ்சி கம்யூனிட்டி மாணவனுக்கு என்ன ஃபீஸு, முதல் பட்டதாரி மாணவனுக்கு என்ன ஃபீஸு, தமிழ்நாடு கேண்டிடேட்டாக இருந்து எஸ்சி எஸ்சி எஸ்டிஏவாக இருந்தால் என்ன ஃபீஸுங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன் டைம் ஃபீஸ் அப்படிங்கிறது 9800 ரூபா வந்து தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்டுக்கும், ஒருவேளை நீங்கள் வந்து முதல் பட்டதாரியாக இருந்தால் 9800 எஸ்சி கம்யூனிட்டிக்கும் 9800 வாங்குறாங்க. அதர் ஸ்டேட்டாக இருந்தால் ஒரு 1000 ரூபா சேர்த்து வருது, 500 ரூபா சேர்த்து வருது. என்ஆர்ஐ கேண்டிடேட்டாக இருந்தால் 11100 ரூபாய் வந்து நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுறீங்க. காஸ்ட் அண்ட் டெபாசிட் எல்லாத்துக்குமே இந்த 7000 ரூபா அப்படிங்கிறது காமனாக தெரிய வருது. அதுக்கடுத்ததாக செமஸ்டருக்கு செமஸ்டர் நீங்கள் ஃபீஸ் பே பண்ண வேண்டியது எவ்வளோங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டியூஷன் ஃபீஸ் 6000 ரூபா தான் வாங்குறாங்க, டெவலப்மெண்ட் ஃபீஸ் 3000, லைப்ரரி ஃபீஸ் 650, கம்ப்யூட்டர் சார்ஜஸ் 1000, லேப் சார்ஜஸ் 1000, எஜுகேஷன் மீடியா சார்ஜஸ் 500 ரூபா, இன்டர்நெட் சொசைட்டி ஃபீ வந்து 270, ஸ்போர்ட்ஸுக்கும் கேம்ஸுக்கும் 200 வாங்குறாங்க, யூனிவர்சிட்டி கல்ச்சுரல் அண்ட் ப்ரொஃபஷனல் சொசைட்டி ஃபீ 500 வாங்குறாங்க, ஒய்ஆர்சிக்கு எவ்வளோ, இண்டஸ்ட்ரியல் விசிட்டுக்கு எவ்வளோ, என்டர்பிரினர்ஷிப்க்கு எவ்வளோ, ஸ்போர்ட்ஸ் அஃபிலியேஷன் ஃபீஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக ஃபீஸோட ஸ்பிளிட்டப்பை இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி பார்த்தாலுமே ஃபீஸ் டு பி பெய்ட் த்ரூ ஆன்லைன் சொல்லிட்டு இவங்க கொடுக்கப்பட்ட டோட்டல் ஃபீஸ் எவ்வளோனா 32000 ரூபாய் வந்து பார்த்தோம்னா நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஃபார் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட் ஜென்ரல் கேண்டிடேட்டாக இருந்தால் ஒருவேளை நீங்கள் முதல் பட்டதாரி மாணவனாக இருந்தால் 26000 ரூபாய் வந்து நீங்கள் ஃபீஸ் பே பண்ண வேண்டியதுன்னு சொல்லிட்டு இவங்களோட ஃபீஸ் ஸ்பிளிட்டப்பில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபீஸை நீங்கள் ரெடி கண்டிஷனில் கொண்டுட்டு போய்க்கோங்க. இப்போது இதுக்கு அடுத்து தான் நம்ம பார்க்குறதுன்னு பார்த்தோம்னா, ஒருவேளை நீங்கள் செல்ஃப் சப்போர்ட்டட் கோர்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபீஸ் ஸ்பிளிட்டப்போட எவ்வளோ ஃபீஸ் பே பண்ணணும், 1000 ரூபா வித்தியாசம், அதுக்கு 36000, இதுக்கு 37000, அதுக்கு 26000, இதுக்கு வந்து 27000, இதுதான் வந்து உங்களுக்கான ஃபீஸ் ஸ்பிளிட்டப்புங்க. இப்போது ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பேரண்ட்ஸ்க்கும் அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸில் ஹாஸ்டலுக்கு எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்க அப்படிங்கிற டவுட் இருக்கும், அதை முன்னாடி நம்ம சொல்லியிருந்தோம். இருந்தாலும் அஃபீஷியலாக அவங்க கொடுத்த ஃபீஸ் ரிசிப்ட்டு இது ரிவைஸ்டான ஒரு விஷயம் அப்படிங்கிற நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ நியூலி அப்டேட்டட் டோட்டலாக வந்து பார்த்தோம்னா அட்மிஷனுக்காக நீங்கள் வரும்போது என்ன ஃபீஸ் நீங்கள் கட்டணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. இதில் முன்னாடி ஒட்டு மொத்தமாக ஆட் பண்ணி முன்னாடியே சொல்லிட்டேங்க, இது வெறும் உங்களுக்கு காட்டுறக்கான ப்ரூஃப், இதை வச்சு தான் நம்ம எடுத்தோம், இந்த டீட்டெயில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். ஸோ வந்து பார்த்தோம்னா பேயபிள் எவ்ரி இயர், ஒவ்வொரு வருஷத்துக்கும் எலக்ட்ரிசிட்டி சார்ஜு, வாட்டர் சார்ஜு, ரூம் ரெண்ட் 3500, அப்புறம் ஒவ்வொரு செமஸ்டருக்கும் வந்து நீங்கள் 10800 ரூபா வந்து ரெசிடென்சியல் சர்வீஸ் சார்ஜு, பிளாக் மெயின்டெனன்ஸ்க்கு 4950, மெஸ் அட்வான்ஸு 17500. ஸோ 6 மாதத்துக்கு ஒருக்கா மெஸ்ஸுக்கு வந்து 17500 வாங்குறாங்க. ஒரு வருஷத்துக்கு எப்படி கால்குலேட் பண்ணாலும் 35000 ரூபா வந்து ஃபுட்டுக்கு நீங்கள் பே பண்ணுறீங்க. இது ரொம்ப கம்மி தான். எப்படி பார்த்தாலும் 12 மாதத்துக்கு வந்து ஒரு 2 மாதம் ஹாலிடேன்னு விட்டாலும் 10 மாதத்துக்கு 35000, ஒரு மாதத்துக்கு 3500 தான் வந்து உங்களுக்கான மெஸ் பில் ஆகுறது, விச் இஸ் கம்பேரட்டிவ்லி குட். ஓகே, இப்போ நம்ம அடுத்ததா அண்ணா யூனிவர்சிட்டியோட டாப் மோஸ்ட் செகண்ட் காலேஜாக இருக்கிற மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்னங்கிறத இந்த இப்போ பார்க்க போகிறோம். ஸோ பார்க்கலாம் வாங்க. ஸோ இங்கேயும் வந்து பார்த்தோம்னா எய்டட் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, செல்ஃப் சப்போர்ட் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, முதல் பட்டதாரிக்கு என்ன ஃபீஸ், முதல் பட்டதாரி அல்லாத மாணவனுக்கு என்ன ஃபீஸ், ஆல்மோஸ்ட் சிமிலரான ஃபீஸ் தான் வாங்குறாங்க. பட் அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸ்க்கும் எம்ஐடி கேம்பஸ்க்கும் கம்பேர் பண்ணால் சிஇஜியில் ஃபீஸ் அதிகம், எம்ஐடியில் ஃபீஸ் கம்மி. எம்ஐடி கேம்பஸில் 200 ரூபாய் வந்து ஃபீஸ் கம்மியாக தெரியுது. ஸோ ஒரு செமஸ்டருக்கு டியூஷன் ஃபீஸாக 9000, ஸோ ஒரு வருஷத்துக்கு 18000 ரூபாயும் ரெகுலர் கோர்ஸ்க்கு வாங்குறாங்க. இது இல்லாமல் உங்களுக்கு வந்து இந்த ஒன் டைம் ஃபீஸு காமன், 16060 ரூபா வந்து ஒன் டைம் ஃபீஸ், இது எல்லாருமே கட்டணும், இதுவும் கட்டணும், இந்த ஃபஸ்ட் செமஸ்டர் ஃபீஸும் கட்டணும், இதுதான் உங்களுக்கான காலேஜ் ஃபீஸு. ஸோ எப்படி பார்த்தாலும் 16 + 9 25000 ரூபாய் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி எம்ஐடி கேம்பஸில் காலேஜ் ஃபீஸை நீங்கள் ரெடியாக கொண்டுட்டு போகணும். இது இல்லாமல் ஹாஸ்டலுக்குன்னு பார்த்தோம்னா 5700 டெபாசிட்டு, 3500 ரூம் ரெண்ட்டு, ஃபஸ்ட் இயர் செம்முக்கான உங்களுக்கு வந்து மெஸ் அட்வான்ஸு, ஸோ சாப்பாட்டுக்கு கட்டுறது 34000. ஸோ இதை நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 34 + 3 = 37 + உங்களுக்கு 38 + 43, ஸோ 44 கணக்கு வச்சாலும் 25 + 44, ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 70000 ரூபீஸ் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு வருஷமாக நீங்கள் கையிலேருந்து கொண்டுட்டு போகணும். இது இல்லாமல் உங்களுக்கு அடுத்த செமஸ்டருக்கு இந்த ஃபீஸ் வரும், இது இல்லாமல் அடுத்த செமஸ்டருக்கு மறுபடியும் இந்த மெஸ் பில்லுங்கிறது மறுபடியும் ரிப்பீட் ஆகும். ஸோ ஃபஸ்ட் இயர் ஃபீஸாக எம்ஐடி கேம்பஸில் நீங்கள் ஃபுல்லாக கட்ட வேண்டிய ஃபீஸுன்னு பார்த்தோம்னா முதல் பட்டதாரி மாணவனுக்கு 96500 ரூபீஸும், முதல் பட்டதாரி அல்லாத மாணவனுக்கு 108000 ரூபீஸும் வாங்குறாங்க. ஒருவேளை செல்ஃப் சப்போர்ட்டட் கோர்ஸாக இருந்தால் உங்களுக்கு ஃபஸ்ட் செமஸ்டர் ஃபீஸாக ஃபஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 10000, ஃபார் ஃபஸ்ட் இயர் ஃபீஸாக இது இன்ட்டு 2 ஆயிரும் இல்லைங்களா, ஸோ 2 செமஸ்டர் கட்டிங்க அப்போ 20000.
இதே தான் உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டுக்கு 20,000 வாங்குறாங்க, ஒரு நிக்கு வந்து 40,000 வாங்குறாங்க. ஹாஸ்டல் ஃபீஸ் காமன். ஸோ 118,000 ரூபாய் வந்து ஃபஸ்ட் இயர் ஃபீஸாக நான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்க்கு வாங்குறாங்க. இது எம்ஐடி கேம்பஸோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். இப்போ எம்ஐடி கேம்பஸோட ஃபீஸ் ஸ்பிளிட்டப் என்னங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஃபீஸ் ஸ்பிளிட்டப் பார்த்தா தான் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும், இதாங்க ஃபீஸ் ஸ்பிளிட்டப். ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்க்கு 1,000 ரூபாய் வந்து ஃபீஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க. ஸோ இதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏரோநாட்டிக்கலுக்கு தனி ஃபீஸு, அதர் பிரான்ச்சஸ்க்கு தனி ஃபீஸு. ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டாக இருந்தால் என்ன ஃபீஸு, முதல் பட்டதாரி அல்லாத மாணவனாக இருந்தால் என்ன ஃபீஸு. ஸோ ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு 10,000 ரூபா வந்து மொத்தமாக ஒரு செமஸ்டருக்கு நீங்கள் ஃபீஸ் பே பண்ணணும். இந்த அட்மிஷன் ஃபீஸ் 7,060 காஸ்ட் அண்ட் டெபாசிட்டும் காமன், விச் மீன்ஸ் யாராக இருந்தாலும் இந்த 16,000 ருபீஸ் அப்படிங்கிறது கட்டாயமாக கட்டி ஆகணும். இதே தான் நாங்கள் அங்கேயும் பார்த்தோம். எங்கே பார்த்தோம் தெரியுதுங்களா, 16,060. அதே தான் வந்து 7,060 9,000. ஸோ எப்படி பார்த்தாலும் 16,060. இதை வந்து தான் இங்கே ஃபீஸ் ஸ்பிளிட் அப்ளுக்கு தான் நம்ம எடுத்தாங்க போட்டிருக்கோம். சரிங்களா, ஃபைன். இப்போது ஒவ்வொரு செமஸ்டருக்கும் வந்து ஃபஸ்ட் கிராஜுவேட் மாணவனாக இருந்தால் 10,000 ரூபா டியூஷன் ஃபீஸ் பே பண்ணோம், அப்போ 2 செமஸ்டருக்கு 20,000 கட்டணும். ஒருவேளை நீங்கள் வந்து ஏரோநாட்டிக்கல் அல்லாமல் வேறு டிபார்ட்மெண்ட் எடுக்கிறீங்கன்னா ஒரு செமஸ்டருக்கு 9,000 ரூபா, ஒரு வருஷத்துக்கு 18,000 ரூபா வந்து டியூஷன் ஃபீஸ் நீங்கள் பே பண்ணுறீங்க. இதுக்கு அடுத்த கட்டமாக நம்ம வந்து செல்ஃப் சப்போர்ட்டட் ப்ரோக்ராமுக்கு இவங்க எந்த மாதிரி ஃபீஸ் வாங்குறாங்க அப்படிங்க பார்த்தலாம். உங்களுக்கு அந்த காஸ்ட் அண்ட் டெபாசிட்டு அந்த ஒன் டைம் ஃபீஸுங்கிறது காமனு. நீங்கள் வந்து ஃபஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்டாக இருந்து நீங்கள் வந்து செல்ஃப் சப்போர்ட்டட் ப்ரோக்ராம் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 10,000 ரூபா வந்து ரெகுலர் கோர்ஸுக்கான ஃபஸ்ட் கிராஜுவேட்டுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சரு. முதல் பட்டதாரி அல்லாத மாணவனுக்கு வந்து ஒரு செமஸ்டருக்கு 20,000 வாங்குறாங்க. ஸோ இதுதான் உங்களுக்கான ஃபீஸ் ஸ்பிளிட்டப்பு. இது வந்து உங்களுக்கு எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டி மாணவனாக வந்து போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் இருந்ததுன்னா உங்களுக்கு என்ன ஃபீஸுங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் அதர் ஸ்டேட் கேண்டிடேட்ஸ்க்கு என்ன ஃபீஸு, என்ஆர்ஐ கேண்டிடேட்ஸ்க்கு என்ன ஃபீஸு, இந்த ஃபீஸ் ஸ்பிளிட்டப்லாம் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் வருங்க. ஸோ அதை நீங்கள் பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க, ஒன்றும் பயப்பட தேவையில்லை, தெளிவாக அதில் இருக்க நீங்கள் பார்த்துக்கலாம். இதுக்கு அடுத்ததாக அண்ணா யூனிவர்சிட்டி எம்ஐடி கேம்பஸில் ஹாஸ்டலுக்கு என்ன ஃபீஸ் வாங்குறாங்க, ஒவ்வொரு ஸ்பிளிட்டப்பாக என்னங்கிறத பார்த்துடலாம். சிஇஜி கேம்பஸோட எம்ஐடி கேம்பஸில் ஹாஸ்டல் ஃபீஸ் கம்மி. ஸோ 34,650 ரூபா வந்து ஹாஸ்டலுக்கான ஃபீஸாக இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 34,650 ஃபார் எவ்ரி செமஸ்டருங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒரு வருஷத்துக்கான ஃபீஸ் கிடையாது, இது செமஸ்டருக்கான ஃபீஸ். நான் தெளிவாக போட்டிருக்கேன் இந்த ஸ்பிளிட்டப்பில், இதை பார்த்துக்கோங்க. ஸ்லாஷ் போட்டு இயர்னு போட்டிருந்தா ஒரு வருஷத்துக்கான ஃபீஸு, ஸ்லாஷ் போட்டு செமஸ்டர்னு போட்டிருந்தா ஒரு 6 மாதத்துக்கான ஃபீஸு. இதை நாங்கள் தெளிவாக இங்கே நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம், நீங்கள் யாரும் மிஸ்டேக் பண்ணிட வேணாம். ஓகே, இப்போது தேர்டாக நம்ம பார்க்கறது அழகப்பா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. ஏசி டெக்கில் என்ன ஃபீஸ் வாங்குறாங்க, என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம். ஏசி டெக் பொறுத்த வரைக்கும் இங்கே அவைலபிள் கோர்சஸ்னால் பெட்ரோலியம் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இந்த பெட்ரோலியம் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் கல்ஃப் கண்ட்ரீஸில், சவுதி அரேபியா, துபாய், ஓமன், கத்தார், நிறைய கண்ட்ரீஸில் வந்து பெட்ரோலியம் இன்ஜினியருக்கு நல்ல வேக்கன்சிஸ் இருக்குது. இந்தியாவில் நீங்கள் இன்டர்ன்ஷிப் அப்படிங்கிறது மினிமம் ஒரு 6 மாதம் நீங்கள் பண்ணியிருக்கணுங்க. 6 மாதம் உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே மாதம் 1,00,000 to 3,00,000 சம்பளத்துக்கு எடுக்க ரெடியாக இருக்காங்க. இப்போவும் இருக்குது வேக்கன்சி, சர்ச் பண்ணி பாருங்கள். ஆயில் இன்ஜினியர்ஸ் ஆர் ஹை பெய்டு இன்ஜினியர்ஸ் இன் த வேர்ல்டு. பெட்ரோலியம் இன்ஜினியரிங்கிறது அந்த அளவுக்கு ஹை பெய்டில் வர ஒரு இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டு, அது ஏசி டெக்கில் இருக்குது. இதில் எஸ்எஸ்ன்னு போட்டிருந்தா செல்ஃப் சப்போர்ட்டடு, ஆர்னு போட்டிருந்தா ரெகுலர், ஃபீஸ் கம்மி. 1,000 ரூபா வித்தியாசம் ஒரு ஃபஸ்ட் கிராஜுவேட்டுக்கு. முதல் பட்டதாரி அல்லாத மாணவனாக இருந்தால் 5,000 ரூபா வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வரும். ஃபுட் டெக்னாலஜி, இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி, ஃபார்மசியூட்டிக்கல் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அதிலேயே செல்ஃப் சப்போர்ட்டட், செராமிக் டெக்னாலஜி, ரெதர் டெக்னாலஜி, டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, அப்பேரல் டெக்னாலஜி, இந்த கோர்சஸ் எல்லாம் இருக்குது. இதுக்கு என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஏசி டெக்கில் ஒவ்வொரு செமஸ்டருக்கு எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு வருஷத்துக்கு எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்க நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இது மட்டும் ஒன்று இருக்குங்க, இது கொஞ்சம் மிஸ்டேக் ஆகிடுச்சு, பார்த்துக்கோங்க. மற்றதெல்லாம் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஹாஸ்டலுக்கு எம்ஐடி கேம்பஸ்க்கு எந்த அளவுக்கோ அதே மாதிரி தான் இங்கேயும் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வாங்குறாங்க. இந்த ஒன் டைம் ஃபீஸுங்கிறது எல்லோரும் கட்டாயம் பே பண்ணியாங்க. ஹாஸ்டலுக்கு என்ன ஃபீஸ் வாங்குறாங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு செமஸ்டருக்கு நீங்கள் எவ்வளோ கட்டணுங்கிறது. ஸோ இதுதான் ஏசிடிக்கோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 3 கேம்பஸ்க்கு முக்கியமாக ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் சொல்லியிருக்கோம். இதுக்கு அடுத்ததாக சென்னையில் இருக்க top 30, top 50 இன்ஜினியரிங் காலேஜுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தரப்போகிறோம். அந்த வீடியோ வேணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒன்றும் இல்லை, இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு யாருக்கெல்லாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனல் நிறைய பேர் தெரியாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்காமல் இருக்காங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். அதுக்கு அடுத்த வீடியோவை நம்ம பார்க்குறதுன்னு பார்த்தோம்னா top 30 colleges ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நம்ம பார்க்க போகிறோம் சென்னை ஜோனில். இது இல்லாமல் நம்ம சேனலோட அஃபீஷியல் வாட்ஸ்அப் சேனல், டெலிகிராம் சேனலில் ஜாயின் ஆகாதவங்க ஜாயின் ஆகிக்கோங்க.
சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட் வீடியோ அடுத்ததான் வரப்போகுது. கவுன்சிலிங்க்கு எந்த ஆர்டரில் சாய்ஸ் ஃபில்லிங் வைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம சொல்ல போகிறோம். அதுவுமே பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வெயிட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை மேக்ஸிமம் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். எனிவேஸ் ரொம்ப நேரம் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், உங்களுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் அடுத்ததாக இதை பற்றி பேசலாம் அப்படிங்கிற கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். வேறொரு வீடியோவில் வேறொரு இன்ஃபர்மேஷனை பற்றி டிஸ்கஸ் பண்ணுற வரைக்கும் சைனிங் ஆஃப், யுவர்ஸ் தினேஷ் பிரபு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ குட் டே அண்ட் டேக் கேர்.